வணக்கம். நீங்கள் ஒரு பாட்டை ஹம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த போர்ஷன் ஆஃப் த சாங் ஹம் பண்ணுவீங்க? நார்மலாக நம்ம ஒரு பாடல் எடுத்துக்கிட்டால் அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்சம் மியூசிக் வரும், அதுக்கப்புறம் பல்லவி வரும், அப்புறம் திருப்பி ஒரு இன்டர்லூட் மியூசிக், அப்புறம் சரணம். இதுதான் ஒரு பாடலுடைய ஸ்ட்ரக்சராக இருக்குது. இதில் இந்த பல்லவி போர்ஷன் தான் நமக்கு யூஸ்வலாக ரீகால் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா அது பாடலில் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் ஆகும். அண்ட் அதுதான் நமக்கு ஒரு பாட்டுன உடனே அந்த போர்ஷன் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். அதை தான் நம்மளாம் ரெடியாக பாடிட்டுருப்போம். மேபி சரணம், பட் இந்த இன்டர்லூட் மியூசிக் நல்லா இருக்குதுன்னு அப்ரிஷியேட் பண்ணாலும் நமக்கு இமீடியட் ரீகால் அதுக்கு அவ்வளோ இருக்கிறது இல்லை. ஆனால் சில பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் போர்ஷன், அதாவது பின்னணி பாடல்கள் குரலில் ஒலிக்கிற அந்த பல்லவி போர்ஷனை விட அந்த பாட்டில் வந்து பிஜிஎம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நமக்கு முதல்ல அது மனசில் நிற்கும். அந்த மாதிரி சில பாடல்கள் தான் வந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான பாடல் ராஜா சார் இசையில் வந்து மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதன் வேலையை காட்டு உன் பாட்டு. வாழ்க்கை படத்தில் வந்து இந்த பாடல், இந்த பாட்டில் இந்த பாட்டை மென்ஷன் பண்ண உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது அந்த பிஜிஎம் போர்ஷன் தான். இந்த பாட்டுக்கு அந்த பிஜிஎம் தான் ஹீரோனே சொல்லலாம், ஹீரோயின் வாட் எவர் வந்து அதுதான் மெயினாக நம்ம எல்லாம் ரொம்ப கவர்ந்த ஒரு போர்ஷனாக இருக்குது. இந்த பாட்டில் ராஜா சார் அப்படி என்ன மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்கள் தமிழ் திரை இசை ரசிக்கிறா இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. ராஜா சாரோட பிஜிஎம் ரொம்ப பிரபலம். பிஜிஎம் எல்லாம் கவனிக்க வச்சதே நம்ம தமிழ் சினிமாவில் முதல்ல ராஜா சார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய படங்களில் அவருடைய பிஜிஎம் ரொம்ப பாப்புலர். அந்த மாதிரி அவர் ஒரு கன்னட படம் பல்லவி அனுப்பல்லவி அப்படிங்கிற ஒரு படத்தில் போட்ட ஒரு பிஜிஎம் தான் இந்த 1983 வந்த படம் பல்லவி அனுப்பல்லவி. மணிரத்னம் அவர்களுடைய முதல் டைரக்டோரியல் வெஞ்சர். அவர் கன்னடத்தில் எடுத்தார். அனில் கபூர் லக்ஷ்மியெலாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அதில் இந்த பிஜிஎம் அவர் போட்டிருந்தார். அதை தான் தமிழில் வாழ்க்கை படத்தில் அதை ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணார். இது 83 வந்த படம் பல்லவி அனுப்பல்லவி, வாழ்க்கை 1984 வந்தது. ஸோ மேபி ஒரே டைமில் பண்ணியிருக்கலாம், அது எனக்கு தெரியலை. எப்படி எது முதல்ல போட்டார், எது அப்புறம் போட்டார், படம் முன்ன பின்னே வெளிவந்திருக்கலாம். ஸோ ஐ எம் நாட் ஷுவர். பட் ஒரு பிஜிஎம் விட்டால் தான் இது முதல்ல கிரியேட் பண்ணியிருப்பார்னு தோணுது. ஏன்னா அந்த படத்தில் வந்து முதல்ல பல்லவி அனுப்பல்லவியில் அந்த அந்த டைட்டில்லையே வரும். பட் அதுக்கப்புறம் அது வேறு எப்படியெல்லாம் போகும். ஸோ அந்த போர்ஷன் எடுத்து அதை வந்து ஒரு சாங்காக இதில் கன்வெர்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா அகெயின் இந்த தமிழ் பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை படத்தில் வந்த பாடலில் அந்த மியூசிக் தான் அந்த பாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. இந்த பாட்டோடைய ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பல்லவி, அப்புறம் இன்டர்லூட், அப்புறம் ரெண்டு சரணம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்காது இந்த பாடல். ஆரம்பமே இந்த ஹீரோ பீஸில் ஆரம்பிக்குது, ஒரே ஒரு வயலின் தான் என்னமோ அது போட்டிருக்காரோ, அது மீன் நினச்சே பார்க்க முடியல எப்படி அவருக்கு இந்த ஒரு ஒரு பீஸ் அவர் கன்சீவ் பண்ணார் அப்படின்ட்டு. பட் இந்த பாட்டில் மெயினாக அது வரும். அதுக்கப்புறம் இந்த மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு போர்ஷன் அதே தான், அது ஒரு சின்ன பல்லவின்னு வச்சுக்கோங்களேன், அதே ஒரு ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் ஆகும். அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்று. இந்த பாட்டில் வந்து நிறைய இன்டர்லூட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மெலடி லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த ஹீரோ போர்ஷன், அப்புறம் அந்த மெயின் ஒரு பல்லவி, அது ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் ஆகும். இவ்வளோதான் அந்த பாட்டு. ரொம்ப சிம்பிள் பாட்டு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வாத்தியங்கள் தான். அந்த மெயின் ஹீரோ பீஸில் ஒரு வயலின் ஸ்டக்கா டோன் வாங்க அந்த வகையில் வாசிச்சிருப்பாங்க. அதாவது அந்த போ எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வாசிக்கிறது பண்ணேன்னா அது அந்த ஸ்டக்கா டோன் சொல்லுவாங்க. ஒரே சீராக அப்படியே போ பண்ணிகிட்டே இருக்காமல் அது அப்பப்போ வச்சு வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி வாசிச்சுருக்காங்க. அது தவிர பின்னாடி வந்து ஒரு ட்ரம்ஸு, அப்புறம் ஃப்ளூட்டு வரும், அவ்வளோதான். இதை வச்சே வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. கிட்டார் ஆஃப்கோர்ஸ் உண்டு. ஸோ மெயினாகவே இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், ரொம்ப ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது இந்த பாடலில். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு இம்ப்ரெஷனை இவ்வளோ வருஷம் கழிச்சும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு, இப்போ கேட்டாலும் அது நமக்கு ஏதோ ஒரு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக அது இருக்குது. இந்த படம் வெளிவந்த போதே இந்த பாட்டு பெரிய ஹிட்டாக தான் ஆச்சு. இருந்தாலும் இந்த பாடல் வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கும் ரொம்ப ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம், இந்த பாடலை வந்து யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய படத்து ஒன்றத்தில் அடாப்ட் பண்ணியிருந்தார். சர்வம்னு ஒரு படம் வந்தது, த்ரிஷாவும் ஆர்யாவும் நடித்து 2010 அந்த டைமில் வந்திருக்கோம் அந்த படம். அதில் வந்து த்ரிஷாவை பார்க்கும் போதெல்லாம் ஆர்யாவுக்கு வந்து மைண்டில் இந்த மியூசிக் கேட்கும். பார்க்கும்
பாடும்போதெல்லாம் அவருக்கு கேட்கும் அந்த மைண்டில் அந்த பாட்டு வாசிக்கிற மாதிரி அவருக்கு தோணும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த ஒரிஜினல் பாட்டு மெல்ல மெல்ல எல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் பிக்சரைசேஷன்லாம் அதை சொல்ல முடியாது. 80களில் நிறைய பாடல் வந்த மாதிரி ஒரு டிஸ்கோ ஸ்டேஜு, அதில் ஜிலி ஜிலி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு 10 டான்சர்ஸு, சிலிக் ஸ்மித்தா ஆஃப்கோர்ஸ் ஆடிருப்பாங்க, கூட ரவீந்தர்ங்கிற நடிகர். ஸோ ஒரு சாதாரணமாக ஸ்டெப்ஸ் தான் வந்து 80களில் நிறைய பாடல் அந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி தான் எதுவும் பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிஜிஎம்லாம் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் கையில் கிடச்சா என்ன பண்ணுவாங்க? இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிக்னேச்சர் டான்ஸை போட்டு அதை இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக்கி உலகமே இன்றைக்கி ஆடிட்டுருக்கோம். பட் இந்த பாட்டு வெளிவந்த காலகட்டம் வந்து வித்தியாசமான ஒரு காலகட்டம்ங்கிறதுனால இது வந்து இசையாக மாத்திரம் தான் மனசில் இருக்குது. இதுக்கு ஒரு சிக்னேச்சர் டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் கொடுக்கல. இல்லைன்னா டெட்டன்னு ஆடுற மாதிரி இப்போ எல்லோரும் அதுக்கு தான் ஆடிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இந்த பாட்டுக்கும் ஆடிருப்பாங்க. பட்டு இந்த மியூசிக் தப்பிச்சதே நான் சொல்லுவேன். இது அந்த காலகட்டத்தில் வந்ததுனால இது ஒரு அழகான இசையாக மாத்திரம் நம்ம மனசில் நிற்குது. பட் இந்த பாடலை வந்து இந்த சர்வம் படத்தில் யுவன் யூஸ் பண்ணியிருந்த போது அந்த காட்சிக்கு அது ரொம்ப ஒரு இம்பேக்ட் இருந்தது. ஏன்னா அந்த ஒரு பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனசில் அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி சிறகடித்து ஒரு இசை கேட்குதுன்னா அந்த இடத்துல இந்த மியூசிக் அவ்வளோ நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ அதனாலே இந்த பாடலுக்கு ஒரு திருப்பி ஒரு மறுபிறவி மாதிரி கிடச்சிது அந்த படம் மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் இது எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்வமாக நிறைய பேர் ரிங்டோனாக கூட வச்சிட்ருக்க ஒரு மியூசிக் பிட்டாக அது இருக்குது. இந்த பாடலுக்கு ராஜா சார் யூஸ் பண்ண ரெண்டு வாய்ஸஸ் க்யூரியஸ் சாய்ஸஸ்ன்னு சொல்லுவேன். முதல்ல அவர் யூஸ் பண்ணது பி சுசிலாமா. நார்மலாக சுசிலாமாவை வந்து நல்ல மெலடிஸ் ஸ்வீட் சாங்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கார் ராஜா சார். இந்த மாதிரி ஒரு டிஸ்கோ சாங்க்கு அவர் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. சுசிலாமா சில்க் ஸ்மிதாக் பாடியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் இந்த பாட்டில் இந்த மாதிரி ஒரு சாங்க்கு நார்மலாக அவர் எஸ்ஜானிக்கம்மாவையோ அல்லது எஸ்பி ஷைலஜாவையோ தேர்ந்தெடுத்திருப்பார் அந்த டைம் பீரியடில். பட் இந்த பாட்டு வந்து அவர் சுசிலாமாவை யூஸ் பண்ணது ரொம்ப க்யூரியஸான ஒரு சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க, அவங்க நல்ல சென்சுவஸாக பாடியிருப்பாங்க இந்த பாடலை. இந்த பாடல் அந்த மியூசிக்கு தான் பிஜிஎம் தான் ஹீரோங்கிறதுனால மேபி மெலடி லைன் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கணுங்கிறதுனால அவங்கள யூஸ் பண்ணாங்களோ அப்படின்னு எனக்கு தோணும். ஐ எம் நாட் ஷுவர் வை ஹி சோஸ் ஹர். அதே போல் இதை பாடின ராஜ் சீதாராமன் ரொம்ப தமிழில் பாடல்கள் பாடலை அவர். இப்போ இன்ஃபேக்ட் அவரை பற்றி தேடினா ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவும் மாட்டேங்குது நெட்டில். அவர் தெலுங்கு பாடலோடு எனக்கு சந்தேகம், ஐ திங்க் ஸோ அவர் தெலுங்கு கன்னடத்தில் பாடக்கூடியிருந்ததாக இருந்திருப்பார் அந்த காலகட்டத்தில். பட் தமிழில் அவர் வெரி ஃபியூ சாங்ஸ் தான் பாடியிருக்காரு. இந்த பாட்டை தவிர அவர் பாடின நோட்டபிள் சாங்ஸ்னு இன்னும் ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. கல்யாண அகதிகள் படத்தில் சுசிலாமாவோட அகேன் ஒரு டுவெட் சாங், விஎஸ் நரசிம்மன் அவரோட இசையில் வந்த பாடல் அது. மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய், என் மௌனத்தை இசையாக மொழி பெயர்த்தாய். ரொம்ப ஒரு அழகான மெலடி சாங், அதை அவர் பாடியிருக்காரு. அதே போல் சந்திரபோஸ் அவரோட இசையில் ஒரு பாடல், பிள்ளை மனம் வெள்ளை மனம் உள்ளுக்குள்ளே உன் அன்பு சீதனம் அப்படிங்கிற ஒரு பாடல், வாணிஜராம் அவர்களோட சேர்ந்து பாடிய பாடல் அது. ஸோ எனக்கு சட்டுன இவர் பாடின இந்த ரெண்டு பாடலையும் ஞாபகம் வருது. ஸோ அந்த டைம் பீரியடில் மேபி ஒரு 4-5 பாட்டு தான் பாடியிருப்பார்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் இந்த மெல்ல மெல்ல என்னை தொட்டு அவ்வளோ பெரிய ஹிட்டான பாடல். ஆனாலும் அந்த பாடலை பாடிய சிங்கருக்கு, இந்த மேல் சிங்கருக்கு அது ஒரு பெரிய லிஃப்ட் கொடுக்கல கரியரில். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அவர் பாடுறாரா, எந்த மொழியில் பாடுறாருன்னு எனக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவரை பற்றி தகவல்கள் ஷேர் பண்ணுங்கள், ஐ பி ஹாப்பி டு நோ. அவர் இந்த பாட்டை ரொம்ப ஒரு சிம்பிளாக தான் பாடியிருப்பார், ரொம்ப பஞ்செல்லாம் இல்லாமல் தான் பாடியிருப்பார். விச் இஸ் வை எனக்கு தோணித்து வந்து ராஜா சார் இந்த மெலடி லைன் வந்து சட்டிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பாட வச்சிருக்காரோன்னு எனக்கு சந்தேகம் வரது காரணம் தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு பஞ்செல்லாம் கொடுத்து பாடாமல் இந்த மாதிரி பாடல் ரொம்ப ஒரு அப்படியே ஒரு சாத்விகமாக பாடியிருப்பாருன்னு சொல்லலாம். ராஜா சார் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஸ்டூடியோவில் போய் உட்காந்த உடனே அப்படி இசை அப்படியே எப்படியோ வருது, எனக்கு அது எப்படி வருதுன்னு தெரில, அங்கே போனால் எனக்கு வரும் அப்படியே தோணும் எனக்கு, அப்படி தான் நான் கம்போஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிஜமாக இந்த பாட்டில் கேட்கும்போது அது அந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணியிருக்க முடியும்னு தோணுது. ஏன்னா அப்படியே ஒரு இன்ஸ்பயர்டு ஒரு பீஸுன்னு சொல்லலாம் இது. எப்படி வந்து சிம்பிளாக ஒரு வயலினும் ஒரு அக்கூஸ்டிக் கிட்டார் இது ரெண்டும் வச்சுக்கிட்டு ஃப்ளூட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ்லாம் எப்படி ஒருத்தரால் கன்சீவ் பண்ண முடிஞ்சுது? ஒரே ஒரு வயலின் வச்சு கூட இந்த பாட்டை நீங்கள் வாசிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த காம்போசிஷனில் இன்ஹரண்ட்டாக அவ்வளோ ஒரு பியூட்டி இருக்குது இதுன்னு சொல்லணும். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டக்அவுட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூட் வந்து அவ்வளோ அப்படியே ஸ்வீட்டாக அதில் ஜாயின் பண்ணுறது, அப்புறம் பின்னாடி வர அந்த ஒரு வாவ் வாவ் அந்த டிஸ்கோ எஃபெக்ட்டு எல்லாமே சேர்ந்து இதில் கேட்குற போது நமக்கு ஜஸ்ட் இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் மேஜிக். இது வேறு எதுவுமே சொல்ல முடியாது, மேஜிக்குன்னு தான் சொல்லணும் இந்த பாடலை.
இது வந்து டெஃபினட்டாக இன்ஸ்பயர்டாக இல்லாமல் ஒருத்தர் யோசிச்சு இந்த மாதிரிலாம் இது பண்ணால் அது பண்ணால் இந்த ராகத்தில் போடலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சதெல்லாம் இது மாதிரி பண்ணிருக்கவே முடியும்னு தோணலை. வேறு ஏதாவது பாட்டில் இந்த அளவுக்கு பிஜிஎம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? பாடல் மெயின் மெலடியை விட பாட்டில் இருக்கிற பிஜிஎம் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் எந்த பாட்டை பற்றி சொல்லுவீங்க கமெண்ட்டில் எழுதுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோடாக ஒரு நாள் போதுமா சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர். திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப். பை. தமிழ் திரை இசை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நாஸ்டால்ஜியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.